ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டில் காரில் போயிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக போயினே இருக்கும்போது எல்லா ஏரியாவிலையும் ஒரு 50-60% வந்து எல்லா வீட்டு மேலேயும் சோலார் பேனல் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம ஏரியாவில் தான், தமிழ்நாட்டில் தான் இல்லை, எல்லாமே ஃப்ரீன்றதுனால ஃப்ரீக்கே அது எல்லாமே போயிடுது. இங்கே எல்லாமே சோலார், வாட்டர் ஹீட்டர் வீட்டு மேலே ஃபுல்லாக வாட்டர் ஹீட்டர் சோலார், ரெண்டு இல்லாத வீடே இல்லை. அதில் வந்து ஒரு ஏதோ ஒரு 10 வீடுக்கு இதுன்னா அதில் 2 வீடு தான் இல்லாமல் இது எல்லாமே சோலார் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் எல்லோரும் மாறணும், கண்டிப்பாக மாறும். ஃபியூச்சர் வந்து கரண்ட் இருக்காது, சோலார் தான் அதிகமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி இருக்காங்கல்ல, அவங்க மினிஸ்டர் அந்த இடம் ஃபுல்லாகவே சோலார் இருக்குது, நினச்சி பாருங்கள். ஓகேங்களா, நம்மளும் மாறலாம் தானே. பார்க்க போனால் நம்ம இப்போ குஜராத்தில் பம்பு ஸ்கீம் காண்டி வந்துருக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே எந்த வீட்டு அப்பார்ட்மெண்ட்டு எந்த வீடு மேலே இருக்குன்னு பார்த்தாலும் காலையில் எல்லா வீட்லேயுமே சோலார் போட்டுருக்காங்க. என்னுடைய நீடு தெரிஞ்சு எல்லா வீட்லேயும் ப்ராப்பராக சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான நீடை வந்து ஃபஸ்ட்டு அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் சிஸ்டம் அவுட் சைட் just like that city, when we come back na okay then we pass up from the city so idhe nalla coverage na பாருங்க குஜராத்தில் இருக்கோம் நம்ம. ஒரு ஜஸ்ட்டு ஒரு சிட்டி கூட கிடையாது, இது ஒரு டவுன் லொக்கேஷன். கமர்ஷியலு ரெசிடென்சியல் எல்லா பில்டிங்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக சோலார் இருக்கும். சோலார் இல்லாத ஏரியா கிடையாது. 50%, அதாவது 50% மேலே சோலார் யூஸ் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன், கண்ணை கேட்டின தூரம். சோலார் அப்படின்றதுனால தான், இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் சோலாரால் தான் குஜராத் வந்து இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, இவ்வளோ கரண்ட்டு கவர்மெண்ட்டே சேவ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி பவர் சேவ் பண்ணி